இத்தனை வருடங்கள் ஆனாலும் கெட்டுப்போகாத ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அது தேன் தான். தேனும் கெட்டுப்போகாது, தேனில் ஊற வச்சு எந்த பொருளையும் கெட்டு போகாமல் அது பார்த்துக்கும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த நம் முன்னோர்கள் தேனை மருந்து பொருளாகவும் இல்லைன்னா மருந்தோடு சேர்த்து உண்ணக்கூடிய ஒரு துணை மருந்து பொருளாகவும் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. இதோட பயன்கள் என்னென்ன, இதோட மருத்துவ குறிப்பு என்ன, இதோட வகைகள் என்னன்றதை தான் நான் உங்களுக்கு 5 நிமிஷத்தில் சுருக்கமாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மூலமாக நீங்கள் வீடியோஸை கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம தேனோட பயன்களை பார்த்துடலாம். இந்த தேனீக்கள் சேகரிக்கின்ற தேனை மனுஷன் சாப்பிட்றதுனால மனிதனுக்கு பல வகையான உடல் நோய்கள் வந்து குணமாகிறது. இந்த தேனீக்கள் வளர்கிற இடத்த பொறுத்து தேன் வகைகளை பல வகைகளாக பிரிக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பாரம்பரியமாக 5 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா மலை தேன், கொம்பு தேன், மரப்பொந்து தேன், புற்றுத்தேன், மனைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வகையான தேனுக்கும் ஒவ்வொரு வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நன்மைகள் இருக்கிற தேனில் நிறைய பேர் அதை கலப்படம் செஞ்சு விற்பனை செய்கிறாங்க. அதிலிருந்து நம்ம தூய தேனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது. ஒரு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அதில் தேனை ஊற்றினோன்னா தேன் வந்து கீழேயும் தண்ணீர் வந்து மேலேயும் இருக்கும். ஏன்னா தேனோட அடர்த்தி வந்து அதிகம், அதனால தான் தேன் வந்து கீழே இருக்கும். அதே சமயத்தில் தண்ணியோட கலந்து போகாமல் இருக்கும். இப்படி இருந்தால் தான் அது கலப்படம் இல்லாத உண்மையான தேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ தேனோட மருத்துவ குறிப்பெல்லாம் நம்ம பார்த்துடலாம் வாங்க. தேனுக்கு தோல் நோயை குணப்படுத்துகிற தன்மை இருக்குது. அதனால் சிறிதளவு மஞ்சள் கூட தேனை நல்லா குழச்சி சரும நோய் இருக்கிற இடத்துல பூசிட்டு வந்தோன்னா மிக விரைவிலேயே வந்து இந்த நோய் வந்து குணமாகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். கண் பார்வை குறைபாடு, கிட்ட பார்வை, தூரப்பார்வை அப்படி குறைபாடு இருக்கிறவங்க காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு துண்டு ஆப்பிள், கொஞ்சம் தேன், அப்புறமா பால், இந்த மூணையும் மிக்சியில் அரைச்சி குடிச்சிட்டு வந்தால் சீக்கிரமாகவே இந்த குறைபாடு வந்து நீங்கும். இந்த மாதிரி பல வகையான நோய்களுக்கு வந்து தேன் வந்து அரு மருந்தாகவே இருக்குன்னே சொல்லலாம். தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் பால் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேனை கலந்து குடிச்சிட்டு வந்தோன்னா தூக்கம் வராமல் கஷ்டப்படுற நிறைய பேருக்கு நல்ல பலன் கொடுக்கும், தூக்கம் வரும். பாலை காய்ச்சும் போதே நம்ம தேனை ஊற்றி எந்த காரணத்தை கொண்டும் காய்ச்சக்கூடாது. சூடான பாலில் அடுப்பில் இருந்து இறக்கிய பிறகு தான் நம்ம வந்து தேனை அதில் ஊற்றி குடிக்கணும். அதுதான் சரியான முறை. உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க பாலில் பேரிச்சம் பழத்தை போட்டு நல்லா காய்ச்சி அதுக்கப்புறமா இறக்குன அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அதில் தேன் ஊற்றி சாப்பிட்றது மூலமாக மிக விரைவிலேயே உடல் எடை வந்து கூடுறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். உடல் எடை கூடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூடாக இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேனை கலந்து குடிக்கிறது மூலமாக உடல் எடை வந்து வெகு விரைவிலேயே வந்து அவங்களுக்கு குறையும். அதே மாதிரியே வறட்டு இருமல் இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். சூடான தண்ணியில் கொஞ்சமாக தேன் கலந்து அடிக்கடி குடிச்சிட்டே வர அந்த வறட்டு இருமல் கூட சரியாயிடும். இது வறட்டு இருமலுக்கு மட்டும் இல்லாமல் சளிக்கும், நாள்பட்ட சளி, நெஞ்சு சளிக்கும் வந்து நல்ல மருந்தாக இருக்கும். மிளகு கூட கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்றது மூலமாக நம்ம சளியை வந்து குணப்படுத்தலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு தேன் வந்து அரு மருந்தாக பயன்படுது. இந்த காலத்தில் நிறைய வைரஸ் கிருமிகள் நம்மளை தாக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. சில பல் பூண்டுகளை எடுத்து அதை தேனில் ஊற வச்சு அதை சாப்பிட்றது மூலமாக நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து பலமடைஞ்சிக்கிட்டே வரும். இப்படி பலமடைஞ்சிட்டே வர்றதுனால நமக்கு எந்த ஒரு கிருமிகளிடமிருந்தும் நம்மளை காப்பாற்றி கொள்கின்ற தன்மை வந்து நம்ம உடலுக்கு வந்து உருவாகுது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிடலாம். இன்றைக்கி தேனோட வகைகளையும் அதோட மருத்துவ பயன்களையும் உணவே மருந்துன்ற பகுதியில் பார்த்துட்டோம். இதேமாரி இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.